அலாதன் பானமணி பார்க்க போகிற அனிமேட பேர் த லேண்ட் ஆஃப் மிராக்கிள் சீசன்டோட எபிசோட் நம்பர் 22 பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சீசன் லாஸ்ட் எபிசோடு தான். இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ரெண்டு இயர்ஸ் ஏசியனால கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் ஹியூமன்ஸை பற்றி ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை சொல்ல போகிறேங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டாலும் நம்ம செகண்ட் இயர் அதை என்ன சீக்ரெட்டுங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நம்ம அந்த ரெட் அடி மிச்சர் குயின் அவளை அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்து பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கு. அப்படி என்ன நடந்ததுன்னா, இந்த பேரழிவுக்கெல்லாம் முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நாங்கள்லாம் வாழ்க்கையின் கோள்களை கட்டுப்படுத்திட்டு இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு வித்தியாசமாக ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் எங்களோட எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த எனர்ஜி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அங்கே ஒரு மரம் மாதிரி உருவானுச்சு. நீங்கள் க்ரீன் ஐலண்டில் பார்த்துருப்பீங்களா, ஒரு மரம், அந்த மரம் தான் அது. அது உருவானதுக்கப்புறம் எங்களோட ஃபார்மேஷன் எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிச்சிது. கல்ச்சர் கூட அப்படியே மறைய ஆரம்பிச்சிது. அதை நாங்கள் அழிக்கணும் கூட ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்போ கூட எங்களால் அதை அழிக்க முடியல. அதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கூட உங்களால் அதை அழிக்க முடியலங்கிறது எங்களால் நம்பவே முடியலங்கிற மாதிரி நம்ம செகண்ட் இயரில் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ரெட் அனுப்பிச்சர் குயின், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், ஹியூமன்ஸாக இருக்கிற நீங்கள் தான் காரணம் இது எல்லாத்துக்குமே. உங்களுக்கு உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் தான் இருக்கும், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் விளக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வடிவம் மாதிரி ஹியூமன் ஃபார்மேஷனில் ஒரு வடிவம் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. அதை உருவாக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே மாஸ்டர்ஸ்லாம் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எங்கள் இந்த மாஸ்டர்ஸோட லெவலோட அதிகமாக இருக்கீங்க, அதான் எங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா உங்களோட திங்கிங்கு, அதுவும் இல்லாமல் உங்களோட கேபபிலிட்டி, பவரை கட்டுப்பட்ட திறமை, இது எதுவுமே எங்களோட மாஸ்டர்ஸ் யார்கிட்டையுமே இல்லை. அதாவது டீமன் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க யாருக்கிட்டையுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ. அதுக்கப்புறம் என்ன நினச்சிட்டு, ஹியூமன்ஸாக எல்லாமே ஃபார்மேஷன் ஆக ஆரம்பித்தாங்க. மாஸ்டர்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடு. மாஸ்டர் ஃபிஸ்டர்ஸோட எனர்ஜி எல்லாமே ஹியூமன் ஃபார்மேஷன்லேயே உருவாக ஆரம்பிச்சிரு. அது மட்டும் நடக்காமல் இருந்ததுன்னா, எங்களோட லெவல் 12th லெவலில் இருந்தால் நாங்கள் இந்த ஃபார்மேஷனில் தான் இருப்போம். நாங்கள் பின்னாடி இருக்க சில மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை காட்டுறாங்க. அதனால நாங்கள் இதுக்காக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். டீமன் டொமைனில் இருக்கவங்கலாம் ரிசர்ச் பண்ணி ஹியூமன்ஸ் அப்படியே பவர்ஃபுல்லாக மாற்ற மாதிரி நாங்கள் அவங்கள டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்தோம். அதில் உருவானவங்கன்னா சில சக்திசாலிங்கெல்லாம் இங்கே இருக்காங்க டீமன் டொமைனில்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பஸ்தீரோ, நீங்கள் எல்லாருமே எங்களை வந்து ஒரு எளிமையாக தான் பார்க்குறீங்களா, எங்களை ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் எங்களை எதுவுமே பண்ணுறீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரெட் அனுப்பிச்சர் குயின் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அது கூட உண்மை தான், எங்களால் நம்ப முடியல, மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ஸ்லாம் ஹியூமன் ஃபார்மேஷனில் மாறிட்டு இருக்காங்க, அதை நாங்கள் தடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், அதனால தான் இந்த ரிசர்ச்சை நாங்கள் பண்ணிட்டு இருந்தோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட பலவீனம் கூட எங்களுக்கு தெரியும், அதனால யாராவது எழுத்து எங்களை கேள்வி கேட்டாங்கன்னா நான் உங்களை அப்படியே அழிச்சிருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களால் கூட தொழிலோட ரீச் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு, நம்ம செகண்ட் இயரோ, இவ்வளோ உண்மை எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ எங்களை நீங்கள் கொல்ல போகிறீங்க தானே, இது இவ்வளோ உண்மையாக சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக எங்களை கொண்டு வீங்க தானே இந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த ரெட் அனுப்பிச்சோ சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் அது கூட உண்மை தான் சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவள் அட்டாக்லேருந்து நம்ம ரெண்டு இயர்ஸும் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி உங்களோட சாவன் பார்ட்டி ஆவன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு இயர்ஸ்க்கும் அந்த ரெட் அனுப்பிச்சுக்கும் இதுக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் திரும்பி அவள் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம பஸ்தீரோ என்ன பண்ணோன்னா, அவன் ஃபீல்டு மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை போட்டு அதில் தப்பிச்சிடுறாங்க நம்ம பஸ்தீரோ. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த சீலே உடச்சிக்கிட்டு அப்படியே போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயர் அவன் பவரை வச்சு தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆவான்னு சொல்லிட்டு அவங்க டீமன் போய் இடத்துக்கு போயிடுறாங்க நம்ம ரெண்டு இயர்ஸுமே. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயரோ, என்னப்பா இப்படி ஆட்டம் காட்டுறான், நம்மளால அவ்வளோ ஜெயிக்கவே முடியாது போல இருக்கு, என்னப்பா பண்ணுறதுன்னு மல்லாக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம பஸ்தீர் என்ன சொல்கிறோன்னா, நமக்கு இன்னும் 12 hours டைம் இருக்கேன், இந்த இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம், அதாவது 12 hours இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பஸ்தீரோ. அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம பாதினா அங்கே போய் 4 மணி நேரம் சண்டை போடுவோம், 4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம், அப்படியே மாட்டி மாட்டி பண்ணிக்கிட்டே இருப்போம், நமக்கு இப்படிக்கு வேறு வழியே இல்லை, நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா போகிறோம் அவங்களை ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி நம்ம பஸ்தீரோ சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம செஞ்சிட்டோம், நீ சொல்கிற கூட ரைட் தான், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஸ்க்ரீன் மாதிரி வர வச்சு அவன் என்ன பண்ணான்னு பார்க்குறாங்க நம்ம ரெண்டு ஹீரோஸுமே. அவள் ஜானம் மாதிரி என்னமோ உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவள் வீக்காக இருப்பா செகண்ட் இயரில் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இயரோ, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம மாட்டி மாட்டி இப்படி சண்டை போடனா கண்டிப்பாக அவளை டிஃபீட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சரி வா பே போகலான்னு சொல்லிட்டு திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க அவள் கூட சண்டைக்கு. சண்டைக்கு போனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு இயர்ஸும் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அவள் கூட சண்டை போகிறதுக்கு. அவளோட லேசர் பவரை வச்சு நம்ம ஹீரோஸ் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுறாங்க அதுலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணான்னா, அவன் மேலே ஃபீலிங் டெக்னிக் வச்சு அதை ஃபீல் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. அது இவன் ஈஸியாக அடிச்சு உடச்சிடுறாங்க அந்த ஃபீலை. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயர் என்ன பண்ணான்னா, அவனை விண்ட் எனர்ஜி வச்சு அவளை அட்டாக் பண்ணுறாங்க, கட்டிங் அட்டாக்னு சொல்லிட்டு.
அதுலேருந்து அவன் ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து சீலிங் டெக்னிக்கை ஃபஸ்ட் ஹீரோ யூஸ் பண்ணுறாங்க. அவன் மேலே யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ அவனோட டிராகன் வாட்டர் எலமெண்ட் இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அதை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து அசால்ட்டை எஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேலைக்கு அவர் திரும்பி டீமன் போய் இடத்துக்கு நம்ம ரெண்டு ஹீரோஸ் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நம்ம 5 மூவ் பண்ணியிருக்கோம், அதே சமயத்தில் 5 நிமிஷம் தாக்கு முடிச்சிருக்கோம் பாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோக்கிட்ட நம்ம செகண்ட் ஹீரோ, நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு போனால் அவள் ஒரு பிளான் பண்ணி அடிக்கிறாப்பாங்கிற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு படுக்கிறாங்க. படுத்துனாலும் முடியல, இருக்கும் மேலே அவள்கிட்டலாம் நான் சண்டை போட முடியாது, அவள் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்த ஃபஸ்ட் ஹீரோ இதை பற்றி கவலைப்படாத, நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுமாரியே கண்டினியூவாக பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம ரெண்டு ஹீரோஸும் சேர்ந்து. அதாவது டீமன் பூவோட இடத்துக்கு போய் இருக்கிறது, அதுக்கப்புறம் போய் அந்த ரெட் அடி பீச்சு கூட சண்டை போடுறது, அவர் டிஃபீட் பண்ணுற மாதிரி அந்த அப்படியே ஓடி போய் திரும்பி டீமன் பூ இடத்துக்கே வந்துடுறாங்க நம்ம ரெண்டு ஹீரோஸும். இப்படியே ரொட்டேஷனாக ஒரு 10-20 வாட்டி பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ரெண்டு ஹீரோஸும். எழுந்த அந்த ரெட் அடி பீச்சை டிஃபீட்டே பண்ண முடியலங்க நம்ம ரெண்டு ஹீரோஸாலையுமே. அதுக்கப்புறம் வெளில என்ன நடக்குங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த ஸ்கேட்டர் மைண்ட் பண்ணுறாங்க நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த ஸ்கேட்டர் மைண்ட் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, அந்த வாரியர் கிட்டே நம்ம கண்டிப்பாக இதை பற்றி நம்ம எல்டர்ஸை சொல்லியே ஆகணும், நம்ம ரெண்டு ஹீரோஸும் அவட்டில் இருக்காங்க, அவங்கள எப்படியா காப்பாற்றி ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த வாரியர் என்ன சொல்கிறாரு, நமக்கு என்ன இருக்குன்னு இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது நம்ம கண்டுக்காக விட்டு போயிடலாமேங்கிற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நம்ம ஸ்கேட்டர் மைண்ட் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, எப்போ இருந்தாலும் நமக்கு அந்த டீமன் பூ வேணும், அது வேணும்னா நமக்கு அவங்க ரெண்டு பேரும் உயிரோட வேணும், இவன் எனக்கு தெரிஞ்ச அந்த ரெட் அடி பிச்சு அவங்களை கொல்ல தான் ட்ரை பண்ணுவாள், இதை என்னால் வேடிக்கை பட்டு இருக்க முடியாது, நான் போய் எங்கள் எழுதுறதை சொல்ல போகிறேன் சொல்லிட்டு ஸ்கேட்டர் மைண்ட் எழுத பார்க்க போகிறாங்க இவன். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரையும் கட்டுறாங்க. திரும்பி டீமன் பூ இடத்துலேருந்து திரும்பி வந்து அவகிட்ட சண்டைக்காக நம்ம ரெண்டு ஹீரோஸ் நிற்கிறாங்க. அப்போ அவளை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு மாடலேஷனில் அவள் சக்தி மாறின மாதிரி தெரியுதுங்க. அதை பார்த்தா நம்ம செகண்டோ இவன் என்ன பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம இட்ட வாட்டி சண்டை போட்டிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காளேப்பாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரியே தெரியிருப்பான், இங்கே என்ன எஸ்ஸா இல்லாமாங்கிற மாதிரி கேட்குறாருங்க நம்ம செகண்ட் ஹீரோ. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஹீரோவும் எனக்கு எதுவும் தெரியல, ஏதோ எனக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் தோணுதுங்கிற மாதிரி இருக்கு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயர் ரெட் அனுப்பிச்சுக்கிட்டு கேட்குறாருங்க, நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அன்னார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள்ங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு அந்த ரெட் அனுப்பிச்சோட குயின் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேவாக இருக்கும் உங்களுக்கு எனக்கு இருக்க அந்த பேட்டில்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் இந்த வாட்டி உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, ஒன்று நீங்கள் எங்ககிட்ட வந்து சாவணும் இல்லைனா என்ன ஜெயிக்கணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பண்ண முடியும் இந்த வாட்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் சொல்லிட்டதுக்கப்புறம் அவன் வந்து அவன் நம்ம ரெண்டு ஹீரோஸும் அட்டாக் பண்ணுறதுக்காக அவள் கத்தி மாதிரி ரெண்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நம்ம ரெண்டு ஹீரோஸும் அவள்கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ தப்பாக தோன்று சேர்ந்து சொல்லிட்டு டீமன் பூ சட்டி யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ரெண்டு ஹீரோஸ்லாம் டீமன் பூ சட்டி யூஸே பண்ண முடியலங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு டீமன் பூ சட்டி இருக்கிற மாதிரியே ஃபீலே ஆக மாட்டேங்குது, ஏதோ தப்பாக தோன்றுப்பாங்கிற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஹீரோ கிட்ட. அதுக்கு ஃபஸ்ட் ஹீரோ எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, திரும்பி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போம் டீமன் பூ சட்டி யூஸ் பண்ணி டீமன் பூ இடத்துக்கு போயிடலாங்கிற மாதிரி நம்ம ரெண்டு ஹீரோஸும் ட்ரை பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரெட் அனுப்பிச்சு ரொம்ப கோபமாக நம்ம ரெண்டு ஹீரோஸ் பக்கத்துலையும் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ரெண்டு ஹீரோஸாலையும் டீமன் பூ சட்டி யூஸே பண்ண முடியல, டெலிபோர்டேஷன் பவர் யூஸே பண்ண முடியலங்க நம்ம ரெண்டு ஹீரோஸாலுமே. அதுக்கப்புறம் ரெட் அனுப்பிச்சு குயின் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் டீமன் பூ சட்டி அவங்களாம் எனக்கு யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் எங்கேயும் ஓடியும் ஒழிய முடியாது, ஏன்னா உங்கள் ஃப்ரீக்வன்சி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால் அதை டிஃபீட் பண்ணுற மாதிரி ஃப்ரீக்வன்சி நான் செட் பண்ணிட்டு இடத்துல வச்சுருக்கேன், அதனால் உங்கள் டீமன் பூ சட்டி யூஸ் பண்ண முடியாது. ஆனால் சும்மா சொல்லக்கூட இருப்பா, நீங்கள் திறமை சொல்லி தான் என் கூட சண்டை போகிறதுக்கு நிகரான ஒரே ஆளுங்க நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் இருந்தாலும் உங்களுக்கு இதோட டைம் முடிஞ்சு போச்சு, இதான் உங்களுக்கு லாஸ்ட் பேட்டிலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சிவில்ட்டன் தவிச்சாங்களா இவளை ஜெயிச்சாங்களாங்கிறதெல்லாம் அடுத்த சீசன்லாம் நம்ம காட்டுவாங்க. இதுவரையும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த எபிசோட் நல்லா இருந்தால் நல்லா இல்லைங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம அடுத்த சீசன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.